அஸ்ஸலாமு அலைக்கும் என் ஹாய் எவ்ரி ஒன். நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு சொன்னால், எங்களோட புது வீட்டில் எங்களோட ரமலான் வந்து என்ன மாதிரி போச்சுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நாங்கள் ஆல்ரெடி இருந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் இப்போயும் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறோம் என்ற ரீசன் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இயலுமான வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல்ல ரெண்டு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சாரி சொல்லிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு தேங்க்ஸ் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முதல்ல என்னோட உம்மோட ஹெல்த் இஷ்யூ சம்பந்தமாக கம்யூனிட்டி பாரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்காக வேண்டி நிறைய பேர் நிறைய துவாலாம் செய்திருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட துவா என் அல்லாட உதவியால் வந்துட்டு என்னோட உமா வந்து இப்போ அல்ஹம்துலில்லான்னு சொல்லி கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி உங்கள் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்காக நான் சாரி சொல்லணும்னு சொன்னால், நான் வந்து ரமலான் டைமில் நிறைய ரெசிபிஸ் வீடியோ ஷேர் பண்ணுறதா அவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தேன். பட் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக எனக்கு வந்து வீடியோஸ் எதுவுமே போட முடியல. நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸுக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்திருந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ல வந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அதுக்காக வேண்டி உங்ககிட்ட வந்து சாரியுமே கேட்டுக்கொள்றேன். இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீடு காலி பண்ணுறதுக்காக வேண்டி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணினப்போ எடுத்தது. லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயே வந்து நாங்கள் ரெண்டு பேருமே டிசைட் பண்ணியிருந்தோம் 2024 ஜனவரியோட வந்து இந்த வீடை காலி பண்ணுறோம்னு சொல்லி. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட ஒர்க் ஸ்டேஷனில் 5 இயர்ஸுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எப்படியுமே இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும், அதுக்கப்புறமா வீடு காலி பண்ணலான்னு சொல்லி தான் இருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ரெண்டு பேருமே எதிர்பார்த்த மாதிரி ஜனவரியில் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. அது கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகி மார்ச் 1ல தான் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இது எல்லாத்துக்குமே இடையில் எங்களோட ட்ரான்ஸ்ஃபர் லெட்டருமே வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக் தான் கையில் கிடச்சிருந்துச்சுது. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னு சொன்னால், மார்ச் 12 வந்து ரமலான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரமலான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல்ல நாங்கள் போகணும்னு சொன்னால், மார்ச் 1 வந்து நாங்கள் போகிற மாதிரியாக தான் பிளான் இருந்துச்சுது. பட் அப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. பிகாஸ் அதுக்கான ரீசன் வந்து என்னோடய உமாக்கு வந்து அந்த டைமில் தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சிவியராக இருந்துச்சுது. ஸோ அதனால் அவங்கள வந்து நாங்கள் மெடிக்கலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ நானுமே வந்துட்டு இந்த பேக் பண்ணுறது, வீடு காலி பண்ணுறது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் வெறும் பிளாங்காகவே இருந்தேன். ஸோ அப்போ என்ன யோசிச்சோம்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இடத்துலருந்தே நாங்கள் இப்போ வரைக்கும் ஒர்க்குக்கு போயிட்டு வருவோம், அண்ட் அதுக்கப்புறமா வந்து 7 மாதம் அளவு குயிக்காக இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டப்போடையே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்ச்சில் ஒரு 1 வீக் வரைக்குமே தாண்டி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா மைண்டில் பட்ட விஷயம் வந்து மார்ச் 12 வந்து நோன்பு வரப்போகுது. ஸோ அதுக்கு முதல்ல இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண வேணும். இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு வேலை கூட இருந்துச்சு. நாங்கள் போக போகிற வீட்டையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். அதுக்கப்புறமா நாங்கள் ஆல்ரெடி இருந்தது வந்து ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ்ன்றதுனால இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி ஹேண்டிங் ஓவர் பண்ண வேணும். ஸோ இதுகள் எல்லாத்தையுமே முடிக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு மார்ச் 8 வந்து பேக்கிங் வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்கிங் வேலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் குடி போக போகிற வீட்டையுமே க்ளீன் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சுது. ஸோ நானும் ஹபியும் என்ன செய்தோம்னு சொன்னால், இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி வேலை செய்துகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஃபுல் வேலைகளையுமே வந்து நாங்களே செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுது. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு சிலவங்களை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தோம். பட் அவங்களுக்கு வந்து நாங்கள் கூப்பிட்ட டைமுக்கு வந்து வரையில்லாத சிச்சுவேஷன். ஸோ அவங்களோட கஷ்டம் அவங்களோட நின்றுட்டு நாங்கள் வந்து 7 மணி அளவு குயிக்காக முடிக்கலாம்னு சொல்லி எங்களோட வேலைகள் எல்லாமே செய்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கிறப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால், குவார்ட்டர்ஸில் உள்ள கொஞ்சம் திங்ஸை வந்து நாங்கள் ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடு வந்து இந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதுகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக உங்கள் கூடையுமே ஷேர் பண்ணலான்னு யோசிச்சிக்கிறேன். அண்ட் இந்த வீட்டில் இருக்கிற கிச்சனையுமே வந்து சிம்பிளாக ஒரு கிச்சன் மேக் ஓவர் செய்து அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அந்த வீடியோ பார்க்க விருப்பம்னு சொல்லி எழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேலைகளுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து கிளிநொச்சி போயிட்டு வர வேண்டிய வேலை ஒன்று வந்துருந்துச்சுது. ஸோ நானும் என்னோடய ஹபியும் வந்து ரெடி ஆகிட்டு பைக்கில் தான் போயிட்டு இருக்கிறோம் கிளிநொச்சிக்கு. கிளிநொச்சிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுனியாவில் எங்களோட காலேஜுக்கு போயிட்டு அங்கேயுமே சின்ன ஒரு வேலை இருக்குது முடிக்கிறதுக்கு.
அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளிநொச்சி போக வேணும். கிளிநொச்சி போகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காகவும் போக வேணும். என்ன அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட வந்து ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே எடுக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேருமே போயிட்டு வரலான்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கிறோம். எங்களோட காலேஜ் போயிட்டு அங்கே உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா போகிற வழியில் வந்துட்டு கூழ் தெம்பிளி குடிக்கலாம்னு சொல்லி இந்த ஷாப்பில் வந்து நிப்பாட்டியிருந்தேன். பெரும்பாலும் என்னோட லாங் ட்ரிப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கூழ் தெம்பிளி கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்குமே. கூழ் தெம்பிளியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இனி அகைன் ட்ராவல் பண்ணி கிளிநொச்சி போக வேண்டிதான் இருக்குது. நான் வந்துட்டு இங்கோலேருந்து ரெடி ஆகும்போதே என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கிளிநொச்சி வரதான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. வவுனியா வந்ததுக்கு அப்புறமா தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்படி இருந்தும் கூட அவள் வந்து எங்கள் ரெண்டு பேருக்காக வேண்டியுமே லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தா. பட் நான் வந்து அவகிட்ட இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலுமே கூட அவள் வந்து ஹரிபரியாக சமைச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு போகத்தான் வேணும்னு சொல்லி கையில் ரெக்வஸ்ட் வச்சதுனால அன்னை நாள் லஞ்சை வந்து அவங்களோட வீட்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய நேரம் பேசிட்டு நிறைய நேரம் பேசிட்டு இருந்த பிறகு ஈவினிங் ஒரு 4:00 மாதிரி அவங்க வந்து எனக்காக வேண்டி வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ட்ரெங்க போறதுக்காக வேண்டி போயிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் புதுசாக குடி வர போகிற வீட்டுக்கு வந்து அங்கே உள்ள சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே செய்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே வந்து குவார்ட்டர்ஸ் போயிட்டு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர வேணும். இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்குறதுக்கு என்னோட ஹபிட தம்பி, ஹபர்ற ஃப்ரெண்ட், அதுக்கப்புறமா என்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு வாட்சர், இவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே ஒரு ஃபன்னியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் மூதூர்லேருந்து குவார்ட்டர்ஸ் வரும்போது ஒரு சின்ன பட்டா லாரியில் தான் எங்களோட வீட்டு சாமான எல்லாமே ஏற்றிட்டு வந்திருந்தோம். பட் இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெரிய டிரான்ஸ்போர்ட் லாரி எடுத்தும் கூட எல்லா திங்ஸையுமே வந்து ஒன் டைமில் கொண்டு வர இல்லாத அளவுக்கு அவ்வளவு திங்ஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். எவ்வளவு தான் ஆசைப்பட்டு இந்த திங்ஸையெல்லாம் வாங்கியிருந்தாலும் கூட இங்கிருந்து ஏற்றி அங்கே கொண்டு போய்த்து பறித்து இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுமனே ஆயிட்டுதுன்னு சொல்லலாம். அண்ட் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கஞ்சிக்கு தேவையான சகல வேண்டிய சாமானுமே வாங்கி வச்சுக்கிறேன். எப்பவும் போல் இந்த வாட்டியுமே வந்து எங்களோட வாப்பா தான் ஃபஸ்ட் கஞ்சி வந்து கொடுக்க போகிறாங்க. கஞ்சி கூட சேர்த்து கொடுக்கறதுக்காக வேண்டி பேரிச்சம்பளமுமே பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்காக வேண்டி என்னோடய சிஸ்டர் பிள்ளைங்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்பவும் போல் இந்த வருஷமுமே வந்து எங்களோட ஃபேமிலிக்கான ஃபர்ஸ்ட் இஃப்தார் வந்து உம்மோட வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் நோன்பு வந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து டியூஸ்டேன்றதுனால நான் வந்து ஒர்க் போயிட்டேன். ஒர்க் போயிட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து தான் என்னாலான ஹெல்ப் எல்லாமே செய்து கொடுத்துருந்தேன். நான் ஒர்க் முடிஞ்சு வாரத்துக்கு இடையில் என்னோடய சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா என்னோடய மைனிமாஸ் எல்லாருமே வந்து நிறைய வேலைகள் வந்து செய்திருந்தாங்க. போன தடவை ஃபலூடா வரைக்குமே நான் தான் கரைச்சிருந்தேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோடய பிரதர் வந்து அவர ஸ்டைலில் ஒரு ஃபலூடா கரைச்சிருந்தாரு. அது ரொம்பவுமே கம்மியான ஃபலூடா தான் அது. நான் அந்த ரெசிபியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் வந்து ஷேர் பண்ணே இல்லாமல் போயிட்டுது. உங்கள் யாருக்காவது சரி அதோடய ரெசிபி வேணும்னு சொன்னால் கேளுங்க, நான் இன்ஷால்லா இன்னும் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் அவங்க எல்லாருக்கூடையுமே வந்து ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எப்பவுமே எங்களோட லைஃப் வந்து நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நாங்கள் நினைச்ச மாதிரி வந்து இருக்காது. அது எல்லாமே வந்து அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அதுக்கு சிறந்த உதாரணமாக நான் எங்களோட வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தையே சொல்லுவேன். என்னோட அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமுமே வந்து எல்லா நோம்புமே பிடிக்கக்கூடியவங்க. லாஸ்ட் இயர் கூட அவங்க எல்லா நோம்புமே பிடிச்சிருந்தாங்க. பெருநாள் கழிச்சு வர 6 நோன்பு கூட மிஸ் பண்ணாமல் பிடிப்பாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி அவங்களால நோன்பு பிடிக்க இல்லாத அளவுக்கு போகும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பட் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ரமலான் கிடைச்சிருக்குது. இது மாதிரி அடுத்த வருஷமுமே எங்களுக்கு கிடைக்குமான்றது எந்த ஒரு நிச்சயமுமே இல்லை. அதனால் எங்களுக்கு கிடைச்சிக்கிற இந்த ரமலானில் வந்துட்டு எங்களால் எந்த அளவு நன்மைகளை செய்து கொள்ளலுமோ அந்தளவு நன்மைகளை வந்து நாங்களுமே செய்து கொள்ளுவோம். ஸோ எங்களோட ஃபேமிலி இஃப்தார் வந்து எப்பவும் போல் இந்த வாட்டியுமே வந்து நல்ல விதமாக முடிஞ்சிருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் அடுத்த நாளே எங்களோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிற ஒரு ஆசை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமே வர ரமலானுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு ரமலானுக்குரிய கோனர் ரெடி பண்ணலான்னு சொல்லி நினைப்பேன். பட் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அது மிஸ் ஆகியே போயிடும். இந்த வாட்டி வந்து அது ரெடி பண்ண வேணும்னு சொல்லி ஒரு சில திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். பட் என்னோடய ஒர்க் பிஸி காரணமாக வந்து அது எதையுமே வந்து ரெடி பண்ண இல்லாமல் போயிட்டுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த நாளே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹபிக்கிட்ட கேட்டு அவங்களோட ஹெல்ப்போடு வந்து அந்த கோனரை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஸோ ஃபைனலாக ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைமாக எங்களோட வீட்டில் செய்த ரமலான் டெக்கரேஷனோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சுது. இந்த லுக் வந்து பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறது வந்து இன்னமுமே ரொம்பவும் அழகாக இருந்துச்சுது. பர்சனலி எனக்கு நான் ரெடி பண்ணிக்கிற இந்த லுக் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுது. நான் ரெடி பண்ணிக்கிற இந்த ரமலான் கார்னர் வந்து உங்களில் யாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அது கூடவே நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்ஷால்லா நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக பெருநாள் அன்னைக்கு சமைக்கக்கூடிய மாதிரியான அசத்தலான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்குமே நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருங்க. கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.